விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் தயாரான மாஸ்டர் படம் ஏப்ரல் 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கொரோனா வைரஸோட தாக்கம் இந்தியா முழுவதும் அதிகரிச்சுட்டே இருக்குது. 21 நாள் ஊரடங்கு முடிகிற நிலையில் முதலமைச்சர் பழனிசாமி ஏப்ரல் 30 வரைக்கும் நீட்டிச்சிட்டாரு. இன்னைக்கு காலையில் நாட்டு மக்களுக்கு டிவி வழியாக பேசிய பிரதமர் மோடி ஊரடங்கை மே 3 வரைக்கும் அமல்படுத்துவோம்னு தெரிவிச்சிருக்காரு. இதனால் மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் மேலும் சில நாட்கள் கழித்து வருங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் நடிகர் விஜய் ரொம்பவே சோகத்தில் இருக்காருன்னு செய்திகள் பரவிட்டுருக்கு. அப்படி அவர் எந்த காரணத்துக்கு சோகத்தில் இருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயோட பையன் சஞ்சய் இப்போ கனடாவில் இருக்காரு. சஞ்சய் அங்குள்ள திரைப்பட கல்லூரியில் ஃபிலிம் மேக்கிங் படிச்சுட்டு வர்றாரு. இந்த நிலையில் கொரோனாவோட தாக்கம் பெருசாக இருந்ததுனால விமான சேவையை ரத்து செஞ்சிட்டாங்க. ஃப்ளைட் இல்லாதனால சஞ்சய் இந்தியாவுக்கு வர முடியலையாமா. சஞ்சய் கூட படித்தவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இவர் மட்டும் அங்கே தனியாக இருந்து கஷ்டப்பட்டுருக்காராம். கனடா அமெரிக்கா பக்கத்தில் இருந்தாலும் அமெரிக்க அளவுக்கு கனடா இந்த கொரோனானால் பெருசாக பாதிக்கப்படலை. கனடாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சீக்கிரமாக எடுத்ததன் மூலமாக கொரோனா பரவுறது கூடிய சீக்கிரமே கட்டுக்குள்ளே வந்துடும் சொல்கிறாங்க. சஞ்சய் கனடாவில் பாதுகாப்பாக தான் இருக்கார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாமா. ஆனால் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அப்பா அம்மா குடும்பத்தை பிரிஞ்சு இவ்வளவு தூரம் இருக்கிறது சஞ்சய்க்கு மிகவும் வேதனை அளிச்சிருக்கு. எப்போ அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன்னு எதிர்பார்த்துட்ருக்காராமா. ஒரு பக்கம் சஞ்சய் வெளிநாட்டில் இப்படி தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே சென்னையில் விஜய் மகனை நினச்சி ரொம்பவே கவலையில் இருக்காருன்னு தகவல் வெளியிட்டிருக்கு. இந்த காரணத்துக்காக தான் விஜய் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தாமல் தனிமையிலே இருக்காருன்னு அவருடைய நெருங்கிய வட்டாரத்திலேருந்து தகவல் வந்துட்டுருக்கு. இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிற வகையில் நடிகர் சித்ரா லட்சுமணனும் விஜய் சோகத்தில் இருக்கிறது உண்மைதான்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.